நிலாவில் தடம் பதித்த இஸ்ரோ விக்ரம் லேண்டர் அடுத்தடுத்து படங்களை அனுப்பி கொண்டே உள்ளது. இந்தியாவை கொண்டாடும் தருணம். ரோவர் இந்திய அசோக சின்னத்தை நிலாவில் பதிக்கப் போகிறது. வாங்க பார்க்கலாம். சரியாக ஆகஸ்ட் 23 மாலை 6:04 ஆகும்போது இஸ்ரோவின் கண்ட்ரோல் சென்டரில் ஆரவாரம் துள்ளி குதித்த விஞ்ஞானிகள். ஆம், லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆனது. நிலாவில் இதுவரை எந்த நாடும் இறங்காத சவாலான பக்கம்தான் லூனார் சவுத் போல், நிலாவின் தென்துருவம். இங்கு இறங்கிய முதல் நாடு என்ற பெருமையும் நிலாவில் தர இறங்கிய 4வது நாடு என்ற வரலாற்று சாதனையும் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. இதோ லேண்டர் தர இறங்கி சில நிமிடங்கள் கழித்து இஸ்ரோவில் மீண்டும் கூச்சல். காரணம், லேண்டர் அது நிலாவில் தரையிறங்கி விட்டேன் என்பதை உறுதி செய்யும் முதல் படத்தை எடுத்து நம் பூமிக்கு அனுப்பியது. இதோ இந்த படம்தான். இதில் நிலாவின் தரைப்பரப்பும் நிலாவின் தரைப்பரப்பில் விழும் விக்ரம் லேண்டரின் கால்கள் லெக்ஸ் நிழல் தெரிவதை கவனியுங்கள். இதுதான் லேண்ட் ஆன பின் எடுக்கப்பட்ட முதல் படம், முத்தான படம். அடுத்து இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் பலத்த கைத்தட்டல். என்ன நடந்தது என்று பார்த்தால், லேண்டரில் இருந்து வருகிறது பிரக்யான் என்ற ரோவர் என்ற தகவல்தான். இதோ எப்படி வெளியே வருகிறது பாருங்கள். அதன் பின் லேண்டர் அதையும் சேர்த்து படம் எடுத்துள்ளதையும் கவனிக்கலாம். அடுத்து ரோவர் மெல்ல மெல்ல லேண்டரை விட்டு வெளியே வந்து அதன் பின் நிலாவின் தரைப்பரப்பில் இறங்கும். இறங்கி நிலாவில் ஓடத் தொடங்கிவிடும். நிலாவின் தரைப்பரப்பில் ஒரு சின்னம் பதிகிறது. அதுதான் இந்தியாவின் அசோக சின்னம் மற்றும் இஸ்ரோ லோகோ. இது காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. இந்த சின்னம் தரையில் பதிந்தவுடன் இன்னொரு சாதனையும் படைக்கும். அதாவது, நிலாவில் பதிந்த இந்த சின்னம் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே அழியாமல் இருக்கும் என்ற சாதனைதான். காரணம், இந்த சின்னத்தை அங்கு அழிக்க காற்று வீசவில்லை. இதனால் எப்போதும் அது அங்கேயே ஒரு அழியா முத்திரையாக இருக்கும். இதோ அனிமேஷன் காட்சி, நேரடியான உண்மை காட்சி. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வெளியிடுவார்கள். அடுத்து லேண்டரில் இருந்து வெளியேறும் ரோவர் அதன் சோலார் பேனலை டிப்ளாய்டு செய்தது. இதோ அதை விக்ரம் லேண்டர் படம் எடுத்துள்ளது பாருங்கள். இதற்கு அடுத்தது சோலார் பேனலில் இருக்கும் கம்யூனிகேஷன் ஆண்டனா விக்ரம் லேண்டருடன் கம்யூனிகேட் செய்ய, அதாவது தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும். வெற்றிகரமாக ரோவரும் லேண்டரும் கம்யூனிகேட் செய்ய ஆரம்பித்த பின் நிலாவின் தரைப்பரப்பில் ரோவர் நகரத் தொடங்கும். விரைவில் அதற்கான படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம் சேனலுடன் இணைந்து இருங்கள். உடனடி அப்டேட்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரின் லேட்டஸ்ட் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைஞ்சிக்கோங்க. உடனடி அப்டேட்கள் அங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி.